ஹாய், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரியான திங்ஸோட பாடி எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நாளடைவில் வந்து பழசாயிடும். ஸோ பார்க்க வந்து ஒரு பாலிஷ் இல்லாமல், பளபளப்பு இல்லாமல், ஒரு மாதிரி வந்து அப்படி டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி பாலிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் டிப்ஸ் வீடியோவில் வந்து இந்த மாதிரி பொருட்கள் மேலெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வச்சா அது பல பலன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் தேங்காய் எண்ணெயை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. பிகாஸ் தேங்காய் எண்ணெயிலாவது கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே படியுது. பட் இதில் அது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மிக்ஸி வந்து ஜஸ்ட் நான் நார்மல் வாட்டரில் வைப் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து ஷைன் இல்லாமல் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருக்குது. ஸோ இப்போது இதை ஷைன் பண்ணுறதுக்கு நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்ஸ்டா ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். இது வந்து பைக் எல்லாம் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலிஷை தான் வந்து நான் இன்றைக்கி இந்த மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ண யூஸ் பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ். உங்களுக்கு எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயுமே வந்து இது கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி ஸ்பஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மல் ஸ்பஞ்சில் வந்து தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி வேக்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்பஞ்சு வச்சு நீங்கள் அப்படியே தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு, பார்த்தா அது எவ்வளோ பளபளன்னு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம், ஒன் டைம் யூஸ் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கூட நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து இது வரும். ஸோ இதை வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பளபளன்னு இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு வேறு இந்த பளபளப்பு இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு கோகோனட் ஆயில், இதை வச்சு உங்கள் வீட்டில் இருக்க மிக்ஸி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, பிளாஸ்டிக் சேர் இருந்ததுன்னா அது, கம்ப்யூட்டர் இருந்தால் கம்ப்யூட்டரோட அந்த பேக் சைட் போர்டு, சிபியூ, கீபோர்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து புதுசாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த இடம் மட்டும் நான் வந்து பாலிஷ் போடாமல் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அந்தளவுக்கு இது வந்து நல்ல ஷைன் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு புது மிக்ஸி மாதிரியே வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாலிஷ் போட்டு பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கிரைண்டர்லையுமே பாருங்கள், அது போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஷைனாக இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை இப்போ பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு போட்ட உடனே அதோடய பளபளப்பு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் டஸ்ட்டுமே வந்து இதில் கம்மியாக தான் படியுது. இந்த ப்ராடக்ட்டோட ஆன்லைன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து 20 ருபீஸ், பட் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு மொத்தமாக அந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை ஒன் டைம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் வீட்டில் இருக்க எல்லா திங்ஸுமே வந்து நியூவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்.